ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம் சிம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேம் கலர் ப்ரெடிக்ஷன் ட்ரிக்ஸ் தான், நம்பர் ட்ரிக் தான். என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு நம்பராக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மொத்தமாக ஒரே நம்பராக சொல்லி எக்ஸலில் போடு இல்லை நோட் பேடில் போடு, நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கலாம். நீ அப்படி அது மாதிரி போடுறதுனா எனக்கு போட முடியும், கடமைக்கு நான் போடலாம், ஆனால் அது போடுறதுனால வேஸ்ட்டு சாத்தியமே ஆகவே ஆகாது. காசு வர்றது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வீடியோ போட்டு ஆன் த ஸ்பாட்டில் நல்லா வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடும். நான் வந்து ஒவ்வொரு நம்பராக போடுறதுக்கு காரணம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரே விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உடனே நான் சொன்ன இந்த வீடியோ சொல்லும் போதே நீங்க கூகுள் சர்ச்ல போயிட்டு கலர் ப்ரெடிக்ஷனோட ஃபார்முலா என்ன, கலர் ப்ரெடிக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கலர் ப்ரெடிக்ஷனுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அந்த ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் தான் தேவைப்படுது. அந்த பாட்ன்றது என்னதான் அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எப்படி நான் ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா மொழியில் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சது சைனீஸ் தான், அவங்க தான் இது இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேரில் அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நான் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் இதை வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு நம்பராக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒரு நம்பர் ஏன் நான் ஒரு வீடியோவில் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக சொன்னால் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நம்பர் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறோன்னா அதுக்கு அடுத்தது இந்த கலர் தான் வரும். அது ஏன் வருது, எதனால் வருது, சில டைமில் வராமல் போகும், அது ஏன் வரமாட்டேங்குது, எதனால் வரமாட்டேங்குது அப்படின்ற விளக்கத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இல்லை அடுத்த வாட்டி அந்த நம்பரில் வராதது காரணம் கூட நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வீடியோவாக எல்லா ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். ஒரு நாள் மொத்தமாக சேர்த்து வச்சு நான் அதை ஒரு ட்ரெண்ட்லேயோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆன்லைனில் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, ஈஸியான ஃபார்முலாஸ் தான், ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. அடிஷனோ சப்ராக்ஷனோ அதெல்லாம் தேவையே இல்லை. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அடிஷனு, ஸ்கொயர் ரூட்டு, டிவிஷனு என்னென்னமோ போடுவாங்க. ஆனால் அது அந்த வீடியோ போட்ட ஒரு வாரம் வரைக்கும், சி ஒரு வாரம்லாம் ரொம்ப ஓவர்ப்பா, ஒரு நாளில் அந்த அமௌண்ட்டு எடுத்துருவோம், அடுத்த நாள் எடுத்த அமௌண்ட்டு ஜீரோவில் இருக்கும். ஏன்னா அது வந்து சில டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் நீங்கள் 24 hours கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ ஒரு நாள் நான் போடுவேன், சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா லைவ் கூட போடலான்னு இருக்கேன், லைவ் போடுறதுக்கு டைம் இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் நான் ஓப்பன் பண்ணனா ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் தான் லைவ் போடலை. ஸோ ரைட், இப்போதைக்கு இந்த ட்ரிக்கு வருவோம். இந்த வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்றத சொல்லிவிடுவோம். இது வரைக்கும் நம்ம நம்பர் சொல்லவே சொல்லப்படாத ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 8. இது வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை. இப்போது 3 வந்து நம்ம வேணால் அது அந்தளவுக்கு ரேர், 3 வந்து கொஞ்சம் குழப்பமான நம்பர், அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க வேணாம். ஒரு நம்பர் இருக்குது 8. இந்த நம்பர் வந்து சரியான பவர்ஃபுல் நம்பர். எப்படி 9, 7 ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் கலர் ப்ரெடிக்ஷனுக்கு சொன்னேன், அந்த 9, 7 எந்த அளவுக்கு பவர்ஃபுல் க்ரீனுக்கோ அதே மாதிரி 8 மட்டுமே இந்த ரெட்டில் ஒரு பவர்ஃபுல் சூரியன் மாதிரி சரியான பவர்ஃபுல் நம்பர். மற்ற நம்பர் கூட பார்த்திங்கன்னா ரெண்டுங்கட்டாக ஒரு இது இருக்குது. இப்போ 6 பார்த்துருப்பீங்க, 6க்கு அப்புறமா க்ரீன் சில டைம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு, க்ரீன் தான் வரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி அதிலே இருக்க ரெட்டு கலர் இருக்கக்கூடியது என்னென்ன இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டைம் ரெட்டும் வரும், சில டைம் க்ரீனும் வரும், ஆனால் 4க்கு வந்து அதிகமாக க்ரீன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கட்டாம் அதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோவில் சொல்லுவோம். இப்போ இந்த 2, 4, 6 இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் 8 மட்டும்தான் அதிகமான கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க. 90% பார்த்திங்கன்னா 8 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது ரெட்டு தாங்க வரும். அதுக்கு அடுத்ததுலையோ இல்லை அதுக்கு அது அடுத்ததுலையோ இல்லை அதுக்கு அடுத்த சர்க்கிள்லையோ 3 சர்க்கிளில் கண்டிப்பாக ரெட்டு விழுகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், 4க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், 2க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை விட அதிகமாக 8க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மேலே 8 இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 8க்கு அப்புறமா பாருங்கள் 4 ரெட்டு வந்திருக்கு, சரிங்களா? அதே நான் சொன்ன அந்த குழப்பம் பண்ணலாம் பார்த்தியா, 2ங்கட்டா 2 பாருங்கள், அதுக்கு அடுத்தது க்ரீன், அதே இது 4 பாருங்கள், அதுக்கு அடுத்தது க்ரீன். இதே 8க்கு அப்புறமா கூட ரெட்டு க்ரீன் வரும். அது வந்து காரணம் என்னென்னா ஃப்ளோவாக க்ரீன் வந்துக்கிட்டு இருக்கோம், நடுவில் 8 வந்தால் எப்படி காப்பாற்றுவான் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளோவாக 9, 7, 9, 7, 9, 7 இல்லை ஃப்ளோவாக 3 க்ரீனு, இல்லை ஃப்ளோவாக 2 க்ரீன், 3, 4 க்ரீன் வந்துட்டு இருக்கும்போது 8 நடுவில் வந்தால் அவன் என்ன பண்ணுவான், தனிமையாக தான் இருக்கான். ஸோ அவனால் போராட முடியாது. ஆனால் ஒரு 2 ரெட்டோ இல்லை 1 ரெட்டோ
வந்திருந்து அடுத்த எட்டு வந்தால் அதுக்கடுத்தது எட்டு ரெட்டு வருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எட்டுன்னு ஒன்று வந்துட்டால் அந்த அடுத்த மூணு சர்க்கிள்குள்ளே ரெட்டு விழுகும். எட்டு ஒரு பவர்ஃபுல் கலர் ஃபார் ரெட்டு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சிம்பிள் லாஜிக். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எட்டு வந்தால் அடுத்தது ரெட்டு வரும், இல்லை அடுத்த ரெண்டு சர்க்கிள் இல்லை மூணு சர்க்கிள்குள்ளே ரெட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக விழுகும். நீங்கள் இந்த லெவல் யூஸ் பண்ணலாம், 10 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா, 80 ரூபா, எட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா இறங்கலாம். ஆனால் கண்டினியூவாக ப்ளே பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொல்லும் போது நல்லா கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் உடனே ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற காசு இல்லை, மொத்தமாக தான் போகும். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணிங்களா, அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து, இல்லை கரெக்டாக ஷார்ப்பாக 16 நிமிஷம் கழித்து தான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க இவங்க, அந்தளவுக்கு ட்ரெண்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லோரும் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அது என்ன ஒரே ஃபார்மேட்டில் தானே வருது, அங்கே தான் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் சொன்ன உடனே கண்டிப்பாக ஒரு 10 பேர் ஒரே டைமில் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபார்முலாவை மாற்றி விட்ருவாங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, இந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியது இருக்குது. அதை மட்டும் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன். மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் மொத்தமாக சேர்த்து வச்சு, லைக் எப்படி சொல்லலாம், அண்ணன் லொக்கேஷன் இருக்கார் பார்த்தீங்கன்னா எல்சியு, அதே மாதிரி நம்ம விசியு வச்சுக்கோமே, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ஏன் ரொம்ப ஓரப்புறம் நினைக்காதீங்க, இது வந்து மொத்தமாக ஒவ்வொரு நம்பராக நான் ஒவ்வொரு வீடியோ போகிறது காரணம்னா, ஒரு நாளைக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு அந்த நம்பரெல்லாம் நான் சொன்னதை மொத்தமாக உங்களுக்கு ஒரே வீடியோவாக போடுவேன். ஆனால் அதுக்கு டைம் நிறைய எடுக்கும், ஏன்னா ஒவ்வொரு நம்பரை நீங்கள் ரீட் பண்ணணும். ஒரு நம்பருக்கு அப்புறமா இந்த கலர் வருது, ஆனால் வராமல் பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சொல்லிட்டே இருக்க பாருங்கள். ஃப்ளோவாக அண்ணன் ஃப்ளோவாக க்ரீன் வந்துட்டுருக்காங்க, திடீர்னு எட்டு மட்டும் தனியாக இருக்கான். அவன் என்ன எங்கே எப்படி போராடுவான், அவனால் போராட முடியாது. போராடணும்னா அவனுக்கு முன்னோர்கள் அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ரெட்டு இருக்கணும். இப்போ இதோட இது வந்து எப்படியாவது அடுத்ததில் ஃபில் ஆகும், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன், இதில் எந்த ஒரு மாற்றம் ஏமாற்றம் எதுவுமே கிடையவே கிடையாது. எட்டு ஒரு பவர்ஃபுல் நம்பர் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா. நான் சொன்ன அந்த மூணு கலரில் விழுங்க, எட்டை நம்பி நீங்கள் இறங்கலாம். ஆனால் முன்னாடி இருக்க சங்கதிகளை பார்த்துக்கோங்க, முன்னாடி இருக்க சங்கதிகள் அதிகபட்சமாக க்ரீன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேக் அடிங்க. ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு ரெட்டு ஒரு ரெட்டு அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஓகேங்களா, அந்த மூணு சர்க்கிளில் விழும். அதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் மொபைல்க்கோ இல்லை மெயிலடிக்கோ. நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சென்ட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.